எல்லோருக்கும் வணக்கங்க. உங்கள் எல்லாரையும் 666 மந்த்ரா யூடியூப் சேனலுக்கு வரவேற்பதிலே ரொம்ப சந்தோஷம். தொடர்ந்து நம்மளுடைய சேனலிலே ஆன்மீகம் சார்ந்த பல அரிய பதிவுகளை பதிவேற்றம் செய்து கொண்டிருக்கிறோம். அனைத்து பதிவுகளுமே உங்களுக்கு பயனுள்ள நல்ல பதிவாக இருந்திருக்கும் என நம்புகிறோம். அந்த வகையிலே இந்த வீடியோ பதிவிலும் பார்க்கக்கூடிய ஆன்மீக தகவல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மே மாதம் 5ஆம் தேதி 2023 ஆண்டு வெள்ளிக்கிழமை திருநாளாகப்பட்டது சித்ரா பௌர்ணமி எனும் நன்னாளாக வருகிறது. மற்றும் இந்த சித்ரா பௌர்ணமி நாளில் புத்த பூர்ணிமா என்று சொல்கிற ஒரு சிறப்பான நிகழ்வும் நடைபெறுகிறது. அது மட்டுமில்லாமல் இந்த ஆண்டின் முதல் சந்திர கிரகணமும் நிகழ இருக்கிறது. சந்திர கிரகணம் ரொம்ப இம்பார்ட்டண்டாக சொல்லலாம், ஏன்னா வருடத்தின் முதல் சந்திர கிரகணம். ஆனால் இந்த கிரகணம் தமிழகம் மற்றும் இந்தியாவில் தெரியாது என்று சொல்லலாம். இது வந்து எங்கே சார் தெரியும்? இது வந்து வேற்று நாடுகளில் தான் தெரியுது, நம்ம நாட்டில் தெரியல. இருப்பினும் கிரகணம் பிடிக்கிறது. மே மாதம் 5ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று இரவு 8:44 தொடங்கி அதிகாலை 1 மணி வரை இந்த சந்திர கிரகணமானது நிகழ இருக்கிறது. இந்த கிரகண சமயத்தில் மற்றும் பௌர்ணமி திருநாளில் நாம் செய்யக்கூடிய மிக முக்கியமான ஒரு ஆன்மீக தகவலை பற்றி தான் நான் சொல்லப்போகிறேன். இது பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க பரிகாரங்களை வைத்து செய்யக்கூடியது. இதை செய்யறதுனால நமக்கு என்ன சார் நன்மை கிடைக்கும் அப்படின்னு கேட்டால், உங்களை பிடித்த திருஷ்டி, உங்களை பிடித்த பீடை மற்றும் ஏவல், பில்லி, சூனியங்கள், எதிர்மறை சக்திகள் என ஒட்டுமொத்த கெட்ட அதிர்வாற்றல்களும் உங்களுடைய உடலினை விட்டு முழுவதுமாக நீங்கிவிடும். இதை யாரெல்லாம் ட்ரை பண்ணலாம் சார்? எல்லாரும் ட்ரை பண்ணலாம். ஆண்கள் பெண்கள் என அனைவரும் இதை முயற்சித்து நல்ல பலனினை பெறலாம். அற்புதமான பலனினை கொடுக்கக்கூடியது இந்த பரிகாரம். அதுக்கு முன்னாடி திருஷ்டி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு விஷயம் உண்மைதானா? திருஷ்டின்னு சொல்கிற விஷயத்தை பயன்படுத்தி ஒரு மனிதரினுடைய வாழ்வே மாறுமா என்ற கேள்வி பல பேரினுடைய சிந்தையிலே இருக்கிறது. உண்மை என்னவென்றால், எதிர்மறையான ஆற்றல்கள் ஒரு மனிதனினுடைய வாழ்க்கையை மாற்றும் சக்தி படைத்தது என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. ஒருத்தர் பாருங்க, மிகப்பெரிய உயர்நிலையில் இருப்பாங்க, மிகப்பெரிய கோடீஸ்வர யோகத்தை பெற்று இருப்பாங்க, திடீர்னு அவங்க சரசரசரன்னு கீழ்நிலைக்கு வந்துடுவாங்க. என்னன்னே தெரியாது, நம்மளால் அதை வந்து அனலைஸ் பண்ணவே முடியாது. அந்த அளவுக்கு ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய உயர்ந்த நிலையில் இருந்தவர் தாழ்நிலைக்கு போவதை நம்மால் பார்க்க முடியும். இதற்கு திருஷ்டி என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயம் மிகப்பெரிய காரணமாக இருக்கலாம். இந்த திருஷ்டியாகப்பட்டது அறிவியல் ரீதியாகவே உண்மை. அறிவியல் ரீதியாகவே இந்த திருஷ்டி என்பது இருக்கிறது. இதனுடைய விளைவானது மனிதர்களுக்கு மனிதர்கள் மாறுபடும், மிகப்பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தக்கூடியது என்று நிரூபணம் செய்யப்பட்டு இருக்கிறது. அதில் எந்த விதமான ஐயப்பாடுமே இல்லை. அப்பேற்பட்ட அந்த திருஷ்டி மாதிரியான விஷயங்கள், ரெண்டாவது தொழில் மற்றும் வியாபாரம் செய்யக்கூடிய ஸ்தலங்களிலே நல்ல வியாபாரம் போயிட்டுருக்கோம், நல்ல தொழில் போயிட்டுருக்கோம், திடீர்னு அவங்களுடைய தொழிலும் வியாபாரமும் மந்தமாகிவிடும். இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுவும் திருஷ்டியாக கூட இருக்கலாம். சே, நேற்று வரைக்கும் பாருங்கள் எவ்வளோ ஒரு கீழ்நிலையில் இருந்தாங்க, இன்றைக்கி பாருங்கள் எவ்வளோ பெரிய மேல்நிலைக்கு போயிட்டாங்கன்னு ஒரு 4 பேர் கண்ணில் நம்ம விழுந்துட்டோம்னாவே அதுவே ஒரு திருஷ்டியாக மாறி நம்மளுடைய வியாபாரம் தொழிலை முற்றிலுமாக சரிவடைய செய்யக்கூடியதாக அது அமையும். சரி, எப்படி இருந்தாலும் அது அத்துணையும் நீக்குவதற்கு ஒரு எளிமையான தாந்திரீக பரிகாரம்தான் கடுகை வைத்து பயன்படுத்தி செய்யக்கூடிய கடுகு தாந்திரீகம் என்று சொல்லக்கூடிய விஷயம். இது சமையல் அறையில் இருக்கிற ஒரு பொருள் கடுகாகப்பட்டது. கடுகு என்று சொல்லக்கூடிய பொருளை நாம் ஏன் வீட்டின் சமையலறையில் வைத்து கொள்கிறோம்? ஒரு டப்பாவில் போட்டு அழகாக வச்சுருப்போம், அது அழகாக தாளிப்புக்கு பயன்படுத்துகிறாங்க.
முக்கியமாக இந்த கடுகு வீட்டில் இருப்பதற்கு மிக முக்கிய காரணம், வீட்டிற்குள் இருக்கும் எதிர்மறை ஆற்றலை விரட்டி அடிக்கக்கூடிய ஒரு தன்மை இந்த கடுகிற்கு இருக்கிறது. அதனால தான் கடுகை பார்த்தீங்கன்னா நம்மளோட வீட்டில் வச்சுக்கிறோம், சமையலுக்கும் பயன்படுத்துகிறோம். இந்த கடுகை வச்சு தான் திருஷ்டி சுத்தி போடுற ஒரு விஷயமும் இதுவரைக்கும் நீங்கள் செஞ்சிட்ருப்பீங்க. கடுகு, மிளகாய், உப்பு, தெருமண் இதெல்லாம் வச்சு சுற்றி நெருப்பில் போடுவாங்க. இது பாரம்பரியமாக நம்மளுடைய முன்னோர்கள் திருஷ்டி எடுக்கிற முறை. இப்போ நீங்கள் கேட்கலாம், இதே விஷயத்தை தான் இப்போ நம்ம செய்ய போகிறோமாங்க இந்த சித்ரா பௌர்ணமி திருநாள் என்று அப்படின்னு கேட்டிங்கன்னா, மிக மிக எளிமையான முறையிலே கடுகை பயன்படுத்தி, கடுகை மட்டும் பயன்படுத்தி தொழில் ஸ்தாபனமாக இருக்கட்டும், வியாபாரமாக இருக்கட்டும், தனி மனிதர்களாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் அவர்களினுள் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல்களை முற்றிலுமாக உங்களால் விரட்டி அடிக்க முடியும். சித்ரா பௌர்ணமி நாள் அன்று இரவு வேளையிலே வெளியில் சம்பந்தப்பட்ட நபரை கிழக்கு பார்த்து நிற்க வைத்து சுற்றி போடும் நபர் கையில் கொஞ்சம் கடுகை வச்சுக்கணும். நீங்கள் என்ன பண்ணணும்னா, சுற்றி போடுறதுக்கு முன்னாடியே கடுகை உங்களோட கையில் வச்சுக்கிட்டு ஓம் பைரவாய நமக, இன்னொரு முறை கூட சொல்கிறேன், ஓம் பைரவாய நமக, இன்னொரு முறை கூட சொல்கிறேன், ஓம் பைரவாய நமக என்று இந்த மந்திரத்தை நீங்கள் 108 முறை உச்சாடனம் செய்ய வேண்டும். இப்படி நீங்கள் 108 முறை உச்சாடனம் செய்த பிறகு அந்த கடுகை பயன்படுத்தி நீங்கள் திருஷ்டி சுத்தி போட வேண்டும். முன்னாடி சொன்ன மாதிரி சம்பந்தப்பட்ட நபரை கிழக்கு பார்த்தபடி நிற்க வைத்து நீங்கள் வந்து அந்த நபரினுடைய தலையை வலது பக்கம் 3 முறை, இடது பக்கம் 3 முறை இந்த கடுகு வைத்திருக்கிற கையை வச்சு சுற்றணும். அவங்களுடைய தலையை நம்ம நார்மலாக திருஷ்டி சுற்றி போடுற பழக்கம்தான். இப்படி சுற்றி போட்ட பிறகு இந்த கடுகை என்ன சார் பண்ணணும், இந்த கடுகை நெருப்பிலே போட்டு விடலாம், எரியக்கூடிய நெருப்பிலே போட்டு விடலாம். அவ்வளவுதான், முடிந்து விட்டது. மிக மிக எளிமையான முறையிலே செய்யக்கூடிய திருஷ்டி நீக்கு பரிகாரம் கடுகு தாந்திரிகம். இது செஞ்சு முடித்த வேட்டி திருஷ்டியால் பாதிக்கப்பட்ட நபர் அல்லது திருஷ்டியில் நீக்கப்பட்ட நபர் அப்படியே உள்ளே போயிடக்கூடாது. என்றைக்குமே பல பேர் திருஷ்டி எடுக்கிறாங்க, திருஷ்டி எடுத்த உடனே அப்படியே வீட்டுக்குள்ளே போயிடுவாங்க. அது தவறு. கை கால்களை தண்ணீரை ஊற்றி அலம்பிக் கொண்டு தான் வீட்டுக்குள் போக வேண்டும், முதல் விஷயம். ரெண்டாவது மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, திருஷ்டி சுற்றி போடும் நபராக இருந்தாலும் சரி, திருஷ்டி வந்து அதை வந்து ஸ்வீகரிக்கிற நபராக இருந்தாலும் சரி, வெளியில் நின்று தான் திருஷ்டி சுற்றி போடணும். வீட்டுக்கு வெளியே தான் நின்று திருஷ்டி சுற்றி போடணும். ஏன்னா பல பேர் வீட்டுக்கு உள்ள நின்னே திருஷ்டி சுற்றி போடுறாங்க, அது நம்ம பல இடங்களில் பார்க்கறது உண்டு. எப்பயுமே திருஷ்டியாகப்பட்டது வீட்டிற்கு வெளியே தான் சுற்றி போடணும். இப்போது இதையே தொழில் ஸ்தாபனங்கள், வியாபார ஸ்தலங்கள், இந்த இடத்திற்கு நாங்கள் பயன்படுத்தணும் சார், எங்களோட வியாபாரம் சிறக்கணும், தொழில் சிறக்கணும், எங்களோட வண்டி வாகனங்கள் நல்லா ஓடணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க என்ன மாதிரி இதை பிரயோகம் செய்யலாம், அதை கொஞ்சம் சொல்லுங்கள் சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சேம் இதே மாதிரி தான், கடுகை கையில் வச்சுட்டு ஓம் பைரவாய நமக என்று சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை 108 முறை சொன்ன பிறகு அதே மாதிரி கையில் கடுகனை வச்சு தொழில் ஸ்தாபனத்தை 3 முறை, வலது பக்கம் 3 முறை, இடது பக்கம் 3 முறை நாம் சுற்றிட்டு, வண்டி வாகனமாக இருந்தாலும் அதே மாதிரி வலது பக்கம் 3 முறை, இடது பக்கம் 3 முறை சுற்றிட்டு எரியக்கூடிய நெருப்பிலே அதை போட்டு விடுங்கள். அவ்வளோதான், ரொம்ப எளிமையான முறையிலே செய்யக்கூடிய திருஷ்டி நீக்கு தாந்திரீக பரிகாரமாக இது அமையும். இதை நீங்கள் அவசியமான முறையிலே முயற்சி செய்து பார்க்க வேண்டும், அவசியம் செய்யணும். ஏன்னு கேட்டால், மாந்திரீக சாஸ்திரத்தில் ஒரு கூற்று இருக்கிறது, சாதாரண நாட்களில் செய்யக்கூடிய பரிகாரங்களை காட்டிலும் கிரகண வேளையிலே செய்யக்கூடிய பரிகாரங்கள் உங்களுக்கு கோடி மடங்கு பலனினை கொடுக்கக்கூடியதாக அமையும். கோடி மடங்கு பலனினை கொடுக்கக்கூடியதாக அமையும் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. ஸோ நீங்கள் கோடி மடங்கு பலனினை பெற வேண்டும் என நினைத்தால் அவசியமான முறையிலே இந்த தாந்திரீகத்தை சந்திர கிரகண நாள் என்று இரவு வேளையிலே நீங்கள் அவசியம் செய்ய வேண்டும், செய்து பயனினை அடைய வேண்டும். அதே மாதிரி
இந்த திருஷ்டி எப்பயுமே நம்மக்கிட்ட அண்டக்கூடாது, திருஷ்டி வந்து நம்மளோட உடலில் தாக்கக்கூடாது அப்படின்னா அதுக்கு நிறைய விஷயங்கள், தாந்திரீக மார்க்கங்கள் இருக்கிறது. அதில் ஒரு மூன்று தாந்திரீக மார்க்கங்களை நான் சொல்லிவிடுகிறேன். ஏன்னா பல பேர் இந்த திருஷ்டி நீக்கிறதுக்கு என்ன மாதிரியான விஷயங்களை செய்யணும்னு கேட்டுகிட்டே இருக்காங்க. திருஷ்டி வந்ததுக்கு பிறகு அதை நீக்குவதற்குண்டான வழிகளையும் அதை நீக்குவதற்குண்டான சூட்சங்களையும் தான் நாம் சொல்லுகிறோமே தவிர, அது வராமல் தடுத்து நிறுத்துவதற்கு என்ன அப்படிங்கிறத யாரும் சொல்கிறதில்ல. என்னென்னா, நம்மளுடைய கண் புருவங்கள் இருக்கிறது அல்லவா, இந்த ரெண்டு புருவமும் இணையக்கூடிய இடம், இந்த மையப்புள்ளி, அந்த இடத்தை எப்போதும் நாம் குளிர்ச்சியாக வைத்து கொள்ள வேண்டும். அதனால தான் அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நாம் திருநீர் பூசுகிறோம், குங்குமத்தை நாம் இடுறோம், சந்தனத்தை இடுறோம், மஞ்சளை இடுறோம், இதெல்லாமே குளிர்ச்சியான பொருட்கள். ஏன்னா பல பேர் கேட்குறாங்க, ஏன் நெற்றியில் தான் குங்குமம் இடணுமா, நெற்றியில் தான் விபூதி இடணுமா, அதுவும் நடுநெத்தியில் தான் இடணுமான்னு கேட்குறாங்க. நடுவில் தான் இடணும், அதுவும் புருவ மத்தியிலே இட வேண்டும். பல பேர் பார்த்திங்கன்னா நெத்தியில் சென்ட்ரலில் இடுறாங்க, நாம் பார்க்குறது உண்டு நெத்திக்கு சென்ட்ரல்லாம் இடுறாங்க, அது தவறுன்னு சொல்ல மாட்டோம். ஏன்னா திருநீர் இல்லா நெற்றி பால் அப்படின்னு சொன்னாங்க. திருநீர் பூசுவதற்காகத்தான் இறைவனால் நெற்றியே கொடுக்கப்பட்டு இருக்கிறது என்று சொல்லக்கூடிய ஒரு கூற்றும் இருக்கிறது. ஸோ நீங்கள் விபூதியாகட்டும் குங்குமமாகட்டும் நம்ம நெற்றியில் எங்கனாலும் பூசிக்கலாம், ஆனால் ரெண்டு புருவ மத்தியிலே நீங்கள் வைக்கும் பொழுது அந்த இடம் குளிர்வீட்டப்படுகிறது. குளிர்வீட்டப்பட்ட அந்த இடத்தினால் மிகப்பெரிய பலன்களை நீங்கள் அனுபவிப்பீர்கள். எப்படின்னா சக்ராஸ் எல்லாமே நல்லா ஆக்டிவாக இயங்கும். மட்டும் இல்லாமல் தீயோருனுடைய பார்வையும் உங்களை தாக்காமல் அது தடுத்து நிறுத்தும். கெட்டவர்கள் இருக்கிறாங்க, கெடுபுத்தி கொண்டவர்கள் இருக்கிறாங்க, அவங்களுடைய துஷ்ட பார்வைகள் துஷ்ட கர்மங்கள் உங்களை தாக்காதபடி அந்த புருவ மத்தியிலே இடப்பட்ட அந்த விபூதி குங்குமங்கள் காக்கும். இதில் கண்டவரெல்லாம் வசியமாக வேண்டும் என்றால் சிகப்பு நிற குங்குமத்தை இட வேண்டும் என்று சொல்லுகிறது சாஸ்திரம். சிகப்பு என்பது வசிய நிறம். இந்த சிகப்பு என்று சொல்லக்கூடிய வசிய நிறத்தை இரண்டு புருவ மத்தியிலே வைத்து யாரிடம் நீங்கள் சென்று ஸ்ரீம் என்ற வார்த்தையை 108 முறை சொல்லிய பிறகு உங்களுடைய உரையாடலை தொடங்குகிறீர்களோ அவர்கள் உங்களுக்கு வசியமாவார்கள் என்று சொல்லப்படுகிறது. அதனால தான் பார்த்தீங்கன்னா ஏதாவது தெய்வத்தை ஆராதனை பண்ணும்போது சிகப்பு நிறத்தை பயன்படுத்துங்கன்னு சொல்கிறோம். சிகப்பு என்பது வெரி பவர்ஃபுல் கலர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பிரைட் கலர் அப்படின்னு சொல்கிறது. எல்லா விஷயத்துக்குமே சிகப்பு பயன்படுத்துவாங்க, நல்லதுக்கும் பயன்படுத்துகிறாங்க கெட்டதுக்கும் பயன்படுத்துகிறாங்க. இந்த சிகப்பு நிற குங்குமம் அதை நாம் நெற்றியில் வைக்கிறதுங்கிறது, அதுவும் நாள்தோறும் வைத்து கொள்வது என்பது அற்புதமான பலன்களை உங்களுக்கு பெற்றுத்தரதாக இருக்கும். அந்த குங்குமம் பார்த்தீங்கன்னா தூய குங்குமமாக இருக்கணும். இன்றைக்கி கெமிக்கல் குங்குமம் நிறைய வந்துட்டுருக்குது. மதுரை மீனாட்சியின் தாளம்பூ குங்குமம் நிறைய காந்த சக்தி பெற்றதாக நிரூபணம் செய்யப்பட்டிருக்கிறது, சுத்தமான குங்குமம் என நிரூபணம் செய்யப்பட்டிருக்கிறது. உங்களால் முடிந்தால் மதுரை மீனாட்சியின் தாளம்பூ குங்குமத்தை வாங்கி நீங்கள் நெற்றியில் வைத்து கொண்டே வரலாம். அப்படி இல்லைன்னா உங்கள் ஊர்லேயே குங்குமம் நல்ல தரமாக சுத்தமாக பவித்திரமாக இருந்தால் அதை நீங்கள் தாராளமாக பயன்படுத்தலாம், ஒரு தவறும் இல்லை. முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம் என்ன சார், என்னை திருஷ்டி தாக்கக்கூடாது சார், திருஷ்டி தாக்காமக்கிறதுக்கு ஒரு வழி சொல்லுங்கள் சார். வெண்கடுகு என்று சொல்லக்கூடிய ஒரு பொருள் இருக்கும். இந்த வெண்கடுகை பற்றி நாம் வந்து பல வீடியோக்களில் சொல்லியிருக்கிறோம். இந்த வெண்கடுகு என்பது திருஷ்டி என்று சொல்லக்கூடிய விஷயத்தை நீக்குவது மட்டும் இல்லாமல் உடலிலே இருக்கக்கூடிய நோய் நொடிகளையும் நீக்கக்கூடிய ஒரு அபார சக்தியினை பெற்றது இந்த வெண்கடுகு அப்படிங்கிற ஒரு விஷயம். அதாவது உடலில் நோய் நொடிகள், திருஷ்டி, கண்ணீடு, செய்வன, பில்லி சூன்யம், இந்த மாதிரியான அனைத்து விதமான நெகட்டிவ் வைப்ரேஷனையும் நீக்கிற சக்தி வெண்கடுகுக்கு இருக்குது. இந்த வெண்கடுகை நெருப்பலை போட்டு சாம்பிராணியோடு கலந்து போட்டு புகை போட்டோன்னு சொன்னால், வீடு முழுவதும் புகை போட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த வீட்டில் இருக்கிற எல்லா விதமான துஷ்டமும் நீங்கிவிடும். துஷ்டசக்தி எதுவுமே இருக்காது, நீங்கிவிடும்.
இது நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம், தாராளமாக முயற்சி பண்ணி பார்க்கலாம். வீட்டில் இருக்கிற துஷ்டத்தை நீக்குவதற்கு இதை பயன்படுத்தலாம். அப்பேற்பட்ட வெண்கடுகை நீங்கள் வாங்கி சிவாலயம் செல்லுங்கள். அந்த சிவாலயத்தில் பைரவர் சன்னதி இருக்கும், பைரவரை நமஸ்கரணம் பண்ணுங்கள். சிவாலயத்தில் கொடுக்குற விபூதி கண்டிப்பாக கொடுப்பாங்க இல்லையா, அந்த விபூதியை வாங்கிட்டு அதை ஒரு பேப்பரில் மடிச்சுட்டு பைரவரின் பாதத்தில் வச்சு கும்பிட்டுட்டு அந்த விபூதி எடுத்துகிட்டு வீட்டுக்கு வாங்க. ஒரு தாயத்து வாங்கிக்கோங்க, வெள்ளி தாயத்தாக இருந்தாலும் சரி, அது சாதா தாயத்தாக இருந்தாலும் சரி, அதில் ஒரு கால்வாசி அளவிற்கு விபூதியை நிரப்பிக்கொள்ளுங்கள். அதன் பிறகு வெண்கடுகை ஒரு அரைவாசி நிரப்பிக்கோங்க. அப்புறம் கால்வாசி விபூதியை நிரப்பிட்டு நல்லா மூடிட்டு சிவப்பு கயிறோ கருப்பு கயிறோ போட்டு உங்களோட உடலில் அணிஞ்சிக்கிறதுங்கிறது எப்பயுமே உங்களை திருஷ்டியிலிருந்து காக்கக்கூடிய கவசமாக அமையும். திருஷ்டி என்று சொல்லக்கூடிய வார்த்தையே உங்களை ஆயுள் உள்ளவரை தாக்காதவாறு இந்த வெண்கடுகு என்று சொல்லக்கூடிய அந்த பொருள் ரட்சித்து காக்கும் என்று சொன்னால் அது மிகையாகவே ஆகாது. இது ரெண்டாவது ஒரு மிக முக்கியமான விஷயம். சரி சார், மூணாவது விஷயம் என்ன சார், இப்போது மனுஷங்களுக்கு இருக்கிற திருஷ்டியை நீக்கிறது எப்படின்னு நீங்கள் சொல்லிட்டீங்க. வீடு, அந்த வீட்டில் இருக்கிற பொருட்கள், இப்போது வீட்டுக்கு ஒரு கெஸ்ட்டை கூப்பிட்றோம், இங்கே பார்க்குறாங்க, வீட்டை பார்க்குறாங்க, அடேப்பா பெரிய வீடு நல்லா இருக்கே அப்படிங்கிறாங்க, அதெல்லாம் எங்களுக்கு பயமாக இருக்குது சார் அப்படிங்க, ஆச்சரியப்படும் போதே கண்ணார பட்டுருச்சே அப்படின்ட்டு நாங்கள் ரொம்ப இது பண்ணுறோம் சார் அப்படின்னு சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. பயப்பட வேண்டாம், அதற்கும் மார்க்கம் உண்டு. ஒரு வீட்டின் பவித்திரமானது அந்த வீட்டின் நிலைவாயில் படியை கொண்டே தீர்மானிக்கப்படுகிறது. அந்த நிலைவாசலின் படியாகப்பட்டது பவித்திரமாக இருந்தால், நிலைவாசலின் படியாகப்பட்டது தூய்மையாக இருந்தால் அந்த வீட்டில் எப்பொழுதுமே பவித்திரம் குடிகொள்ளும். இது சாஸ்திரம் கூறும் சத்திய உண்மை. பல பேர் நிலைவாசலை கண்டுகிறதில்ல. வீட்டிற்கு வரும் லக்ஷ்மி எங்கேருந்து சார் வருவா, நிலவாசலந்தான் வருவா. அதே மாதிரி வீட்டுக்கு வர எதிர்மறை சக்தி எப்படி வரும், நிலவாசலந்தான் வரும். நல்ல சக்தி எப்படி வரும், நிலவாசலந்தான் வரும். ஸோ அந்த நிலைவாசலை நல்லபடியாக வைத்து கொள்ள வேண்டும். எப்படி வைத்து கொள்ள வேண்டும், வாரத்துக்கு ரெண்டு நாள் வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை நாட்களில் சுத்தமான தண்ணீரை கொண்டு அந்த நிலைவாசலை நன்றாக கழுவி மஞ்சள், நல்ல மஞ்சள் எடுத்து நல்லா பூசிட்டு குங்குமம் விட்டுட்டு ரெண்டு பக்கமும் பூ புஷ்பம் வச்சு நீங்கள் அதுக்கு கற்பூர ஊதுபத்தி காட்டணும். அந்த அளவுக்கு பவித்திரமானது நிலைவாசல் படி என்பதை நீங்கள் மறவக்கூடாது. ஸோ இப்படி காட்டிட்டு நீங்கள் நமஸ்கரணம் பண்ணணும். எப்பயுமே நிலைவாசலை தாண்டி போங்க, மிதிச்சு போகாதீங்க. நிலைவாசல் அனாவசியமாக உட்கார, அனாவசியம்ங்கிறதுல எப்பயுமே உட்காராதீங்க. நிலைவாசல் நின்றுட்டு துஷ்ட விஷயங்களை சொல்லாதீங்க, எந்த விதமான தவறான வார்த்தைகளையும் உதிக்காதீர்கள். இது எல்லாமே முக்கியமானதாக இருக்கும். நிலைவாசல் சுத்தமாக பவித்திரமாக இருக்கக்கூடிய இடத்திலே தேவி மகாலட்சுமி வீற்றிருப்பார். அந்த இடத்துல எந்த விதமான நெகட்டிவ் வைப்ரேஷனும் கண்டிப்பாக வரவே வராது. இது மூன்றாவது விஷயம், மூணாவது மிக முக்கியமான விஷயம். சரிங்க, நாங்கள் இந்த மூணையுமே ட்ரை பண்ணுறோம். இது இல்லாமல் வீட்டுக்குள்ளே நாம் எந்த திருஷ்டி இல்லாமல் இன்னும் நல்லா இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம், வீட்டுக்கு முன்னாடி சில பொருட்களை கட்டலாம். இதை வஸ்துக்கள் என்று சொல்வோம். சில முக்கிய பொருட்கள் இவை அனைத்தும். இந்த பொருட்கள் அத்துணையுமே சிறப்பான பலன்களை பெற்றது, எதிர்மறை ஆற்றலை விரட்டி அடிக்கக்கூடியது. இந்த பொருட்களை நாம் வீட்டிலே வீட்டு வாசலில் கட்டும் பொழுது நல்ல பலன்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம். அதில் முதல்ல சொல்கிறது கருடன் கிழங்கு என்று சொல்கிற ஒரு பொருள். ஏதாவது திருஷ்டியா கருட மந்திரம் சொல்லுங்கள், ஏதாவது ஏவல் பில்லி சூரியமாக கருட மந்திரம் சொல்லுங்கள், விஷப்பூச்சி தீண்டிடுச்சா கருட மந்திரம் சொல்லுங்கள். இப்படி கருடனை வணங்குபவர்களுக்கு யமபயம் நீங்கும். காலனே வர நடுங்குவாராம் கருடனை வணங்குபவர்களுக்கு. எனவே கருட பகவானினுடைய அருளாசி பெற்ற கருடன் கிழங்கு என்று சொல்கிற அந்த மூலிகையை நம்ம வீட்டுக்கு முன்னாடி தொங்க விடணும். இது பல இடங்களில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, பல இடங்களில் கருடன் கிழங்கை வாங்கி வீட்டுக்கு முன்னாடி தொங்க விடுவாங்க. ரொம்ப நித்திய பலன்கள் உண்டு. இந்த கருடன் கிழங்கில் நிறைய மூலிகை சக்திகள் இருக்கிறது. வீட்டுக்குள்ளே விஷப்பூச்சி வருவதும் தடுத்து நிறுத்தப்படும். ஏன்னா பல பேர் வீட்டுக்குள்ளே விஷப்பூச்சி வந்துருமேனு கூட பயந்துட்டுருப்பீங்க. இந்த காட்டு சைடில் இருக்கிறீங்க, சிட்டி சைட்லேயே இப்போலாம் விஷ பூச்சிகள் வந்து உள்ளே வருது.
அது தவிர்ப்பதற்கு நாம் இதை பயன்படுத்தலாம். திருஷ்டி வரவே வராது, அண்டவே அண்டாது, கருடன் கிழங்கை வீட்டு வாசம் மாடி மாட்டி வைக்கிறதுனால. அடுத்து கற்றாழை, இந்த சோற்றுக்கற்றாழை, அதை வேரோடு பிடுங்கி வேரில் ஒரு நூலை கட்டி தலகியில் தொங்க விட்டுருங்க. வீட்டுக்கு முன்னாடி இந்த கற்றாழையை தொங்க விட்டு விடுங்கள். இந்த கற்றாழையை தொங்க விட்டால் என்ன சார் ஆகும்? வீட்டுக்குள்ளே எதிர்மறை சக்திகள் வருவது தடுத்து நிறுத்தப்படும். துஷ்ட சக்திகள் வீட்டுக்குள் நுழையவே நுழையாது. வீடு பவித்திரமாக மாறும். உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய அத்தனை விதமான நெகட்டிவ் வைப்ரேஷனும் நீங்குவதை பார்க்க முடியும். இது அத்துணையுமே எதிர்மறை ஆற்றல்களை விரட்டக்கூடிய மகிமை வாய்ந்த பரிகாரங்கள். அது மட்டும் இல்லாமல் இது அத்துணையுமே நீங்கள் செய்யக்கூடியது. இந்த சந்திர கிரகண நாளிலாம் ஒன்று நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். முக்கியமாக கடுகை பயன்படுத்தி நான் சொன்ன அந்த பரிகாரத்தை செய்யுங்க. அது சிறப்பான பலன்களை பெற்றுத்தரக்கூடியதாக உங்களுக்கு நிச்சயம் அமையும் என்பதிலே எந்த விதமான ஐயமுமே கிடையாது. கண்டிப்பான முறையிலே இந்த பதிவு உங்களுக்கு பயன் தரக்கூடிய வகையிலே நற்பதிவாக இருந்திருக்கும் என நம்புகிறோம். மற்றும் ஒரு ஆன்மீக தகவல் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். நான் சொன்ன அந்த பரிகாரத்தை செய்யுங்க. அது சிறப்பான பலன்களை பெற்றுத்தரக்கூடியதாக உங்களுக்கு நிச்சயம் அமையும் என்பதிலே எந்த விதமான ஐயமுமே கிடையாது. கண்டிப்பான முறையிலே இந்த பதிவு உங்களுக்கு பயன் தரக்கூடிய வகையிலே நற்பதிவாக இருந்திருக்கும் என நம்புகிறோம். மற்றும் ஒரு ஆன்மீக தகவல் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.